ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே சமையல் கோதுமை அடை தோசை. நம்ம வந்து கோதுமை மாவு வந்து சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சு அது அதில் போடுற வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு தோசைக்கல்ல அடை மாதிரி செய்வோம். இப்போ நம்ம மாவு கரைச்சி எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோங்க. ஒரு 150 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப்பில். அது ஒரு பவுலில் போட்டுட்டேங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுட்டேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ சால்ட் மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணிக்கு போதுமா இல்லை அதிலே அட்ஜஸ்ட் ஆகிடுமான்னு பார்க்கணும். இது வந்து எவ்வளோ தண்ணி எடுத்தாலும் நல்லா வந்து தண்ணி இழுத்துக்கும். இது கரண்டிலையும் மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் இந்த மாதிரி கரண்டியில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி அரைஞ்சி போட்டிருக்கேன். அடுத்தது வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் நல்லா வாஷ் பண்ணி பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்தது பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணான்றவங்க விட்டுடலாம். அதுபோல் மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு திக்காக இருக்குது. கொஞ்சமாக பார்த்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எவ்வளவோ வந்து கரண்டியில் நல்லா வந்து டிப் பண்ணுறோமோ அவ்வளவோ நல்லா டேஸ்ட்டாக வரும். நெக்ஸ்ட்டு இப்போ நல்லா கலக்கி வச்சாச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் விடலாம். 1/2 டீஸ்பூனாவது 1 டீஸ்பூனாவது ஆயில் விடலாம். நான் 1/2 டீஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை தட்டு போட்டு மூடிடலாங்க. ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். ஊறி நல்லா 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பிறகு இப்போ தோசை மாவு பதமாக கரெக்டாக லிக்விட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான்ஸ்டிக் பேனில் இல்லை தோசைக்கல்லையோ நான் தோசைக்கல்லாம் ஊற்ற போகிறேன். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தோசைக்கு எப்படி ஊற்றுறோமோ ரொம்ப மெலிசாக ஊற்ற வேண்டாம். பாருங்க, சும்மா ஒரு 1/2 கரண்டி தான் ஊற்றிருக்கேன். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ மெதுவாக வந்து கொஞ்சம் மெல்ல மெல்ல திருப்ப முடியுதான்னு பார்க்கணும். இப்போ சைடில் சுற்றி ஒரு எண்ணெய் விடுங்க. இல்லை நெய் கூட விடுறதுனா விடலாம். இப்போ மெதுவாக திருப்பி போடுங்க. இது ஒரு தோசை வந்து ஆக ரெடி ஆகிறதுக்கு 5 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகுங்க. ஃபாஸ்ட்டாக வச்சுட்டேன், ரொம்ப வந்து டார்க் ப்ரௌனிஷ் ஆகிடும். அதனால் வந்து இப்போ அடை மெத்தல் தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் ஸ்லோவாகவே இருக்கட்டும். இப்போ தான் ஆஃப் குக் ஆகிருக்கு. பாருங்க, ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ தோசை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு.